சிஎன்சிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன் மூணுமே சேர்த்து ஒரே ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, குரு பெயர்ச்சி ஒரு இடத்துல இருக்குது, சனி பெயர்ச்சி ஒரு இடத்துல இருக்குது, புத்தாண்டு பலன் இருக்குது, எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு. ஸோ ஒரு ராசிக்கு, இப்போ மேஷம் அப்படின்னா ஒரு மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன் இது மூணுமே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள். நியர்லி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்லோடட். நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் அப்படிங்கிற இந்த லிங்க்கில் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் என்ன ப்ரோக்ராம் வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விருச்சிகம் குருவோடைய பெயர்ச்சி 2019-20. இந்த விருச்சிகத்துக்கு கிட்டத்தட்ட 7.5 சனி, 2 கேது, 8 ராகு எல்லாமே சோதனை. இப்போ கடந்த குரு வந்து ஜென்மகுரு, ஜென்மகுரு வனத்தினிலே சில பேர் வீட்டை விட்டு வர்றது, சில பேர் பிரச்சனை அனுபவிக்கிறது, மன சோர்வோடு இருக்கிறது, எல்லாம் ஒரு காலம் சோதனை. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஸ்கார்பியன்ஸ், இந்த விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு கசப்பு அனுபவங்களை நீக்கக்கூடிய குருவாக இந்த குரு அடியெடுத்து வைக்க போகிறார். ஏன்னா குரு தனுசை எட்டும் பொழுது அந்த விருச்சிகத்துக்கு தன வீடு, தன வீடு வரவு வீடு, உறவு வீடு, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வருவாய் சம்பந்தப்பட்டது. இந்த இடத்த குரு வரும் காலம் சனியும் கேதுவும் இணைந்து செய்யக்கூடிய அசுப காரியங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தியை குரு உண்டு செய்யும். இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஃபுல்லாக உங்களை சுற்றி நெகட்டிவ் தாட்ஸே இருக்குது, எப்போவுமே உங்களை வந்து குத்தி குத்தி காட்டுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதை வந்து நம்ம கேதுன்னு எடுத்துப்போம். இப்போ சனி கூடவே இருக்குது, எப்போவுமே உங்களுக்கு வந்து ஏதாவது தடங்கல் பண்ணுறது, எதிர்த்து பேசுறது, உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது, இப்படி சனி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ கரெக்டாக குரு என்டர் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, அது பாசிட்டிவ் பிளானட், உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவை எடுத்து சொல்கிறது இதெல்லாம் குரு பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 2 சைடில் 2 நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு, குரு உங்கள் பக்கத்துலேருந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருந்தால் சமாளிக்கிற ஒரு தைரியம் வரும் இல்லையா, அதுதான் இப்போ அந்த குரு செய்யும். விருச்சிகத்துக்கு அந்த 2 இடமான வாக்குஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன நல்லதே பலிக்காது. ஏன்னா சனியும் கேதுவாங்க, அசுபம் தான் பலிக்கும், சுபம் பலிக்காது. நான் நீங்கள் சொல்வீங்க, நான் இப்போ வேலை பார்த்துருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், இதை நான் முடிச்சிருவேன், இந்த கமிட்மெண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஆனால் நடக்காமல் எல்லாமே வந்து இழுபறி இழுபறி இழுபறியாக நடக்கும். இந்த குரு வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, சுப வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுப்பார். ஏன்னா குரு தான் காலப்புருஷனுக்கே இந்த வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2 இடத்துக்கு எப்பெல்லாம் குரு பார்வை இருக்கோ அப்போல்லாம் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய வலிமையை கொடுக்கும். அப்போ வீழ்ச்சிகத்துக்கு இந்த குரு 2 இடத்தை அடையும் பொழுது சுப செய்திகள், சுப வார்த்தைகளை பிரயோகிக்கும் காலம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் தீரும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கணவன் மனைவி பிரச்சனை, செப்பரேஷன், டிவோர்ஸ் வரைக்கும் போனது கூட திரும்பி வரும். அந்த அளவுக்கு குரு வந்து புல் பண்ணி எடுத்து வரும். யாராவது ஒருத்தர் நல்ல ஆலோசகர் இந்த முறை வந்து வழிகாட்டுதல் பேரில் உங்களுக்கு சுபங்கள் நடக்கும். இன்னும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சனியை விலக ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல நிம்மதி கொடுக்கும். குரு ஆன்மீகத்துக்கு முக்கியமான கிரகம், விருச்சிகத்துக்கு 2 இடத்துக்கு வந்தால் கேதுவுடைய நேர குரு வந்து மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, தொண்டு சார்ந்த, சமூக சேவை சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும். சரி, விருச்சிகத்துக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ண போகுது, இன்கம் ஹவுஸில் குரு, வேலை இல்லாதவங்க, வருமானம் இல்லாதவங்க, வாழ்க்கையில் கடன் பட்டவங்களுக்கு நிவர்த்தி, நல்ல ஜாப், நல்ல ஒரு சேஞ்ச், சடனாக சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு, கடன் அடைக்கிற வழி, குருவுடைய பார்வை 8, அதாவது விருச்சிகத்திலிருந்து 8 இடமான மிதுனத்தை குரு பார்க்குறார். இந்த 8 இடத்தை குரு பார்க்கும்போது சங்கடங்களை தீர்க்கிறது, கஷ்டங்களை தீர்க்கிறது, கடன்களை தீர்க்கிறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வு கொடுக்கறது, நோய்களை நிவர்த்தி பண்ணுறது, தண்ட கர்ம செலவுன்னு சொல்லுவோம், அதாவது வீணான செலவுகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது, மனதில் உள்ள சோர்வுகளை வந்து நீக்கிறது, இதெல்லாம் இந்த குரு கொடுப்பார். இந்த விருச்சிகத்து குருவுடைய பார்வை மேஷத்தில் 6வது வீடு, ருணம் ரோகம் சத்ரு, எதிரிகள்லேருந்து விடுபடுறது, எதிர்ப்புகள் கசப்புகள்லேருந்து விடுபடுறது, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இடத்தை அடைகிறது, சோம்பல்கள்லேருந்து புத்துணர்ச்சி பெறுறது, இதெல்லாம் வந்து இந்த 6வது இடத்து குரு பார்வை. போராட்டங்கள்லேருந்து ஒரு முடிவுக்கு வர்றது, விபத்து, இது வரைக்கும் விபத்து நடந்திருக்கு, விருச்சிக ராசி நிறைய விபத்து நடந்திருக்கு, வாகனத்தில் வந்து பழுதாயிருக்கு, விபத்தாயிருக்குன்னா அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு குருவுடைய இந்த இடம், இந்த பார்வை கொடுக்கக்கூடிய பலன்கள். குரு உங்களுக்கு 5க்கும் அதிபன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, குடும்பம் வந்து ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், அதை அடிஷ்னல் மெம்பர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி பண்ணுறதுக்கு உண்டான உதவி பண்ணுறது, குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது,
அதே மாதிரி செல்வ பலம், இது வரைக்கும் கொஞ்சம் கூட செல்வமே வீட்டில் தங்கலை, நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டை விட்டு உடனே போயிடுது, செலவுக்கு தான் அந்த வருமானம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சிறிதேனும் சேமிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது. இந்த குருவோடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு சிம்மத்தில், அதாவது விருச்சிகத்திலேருந்து 10வது இடத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா சிம்மம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கர்ம ஜீவனஸ்தானம், அந்த இடத்துல குரு பார்த்தால் மாற்றங்கள் நிறைந்த ஆண்டு. குரு வேலையில் மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு, அதிகாரம், புதிய வாய்ப்புகள், தொழிலில் வந்து விருத்திகள், கடன் தொல்லை, அதாவது தொழிலில் வந்து நிறைய பிளாக்கேஜ், எல்லாமே தடங்களாக இருக்குன்னா தடங்கள்லேருந்து நீக்கக்கூடிய காலம், இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ், விருச்சிகத்துக்கு வந்து முந்தைய காலங்களை வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்த்தோம்னா, சனி கேது விலகல்னாலும் கூட, ராகு 8ஆம் இடத்துலேருந்து நகரலனாலும் கூட, இந்த குருவுடைய இந்த அடியெடுத்து வைக்கும் காலம் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பலத்தை கொடுக்கும். அதாவது எதிராளி வந்து நம்ம வீழ்த்தினா நம்ம தோத்துடுறோம், எதிராளியை வீழ்த்த முடியாமல் நம்ம பலத்தால் அவங்க சமாளிக்கிற ஒரு பலம், ஆற்றல், அதுதான் இந்த குரு கொடுக்க போகுது. ஒரு 3 மாதங்களில் சனி இடம் மாறும்பொழுது நன்மைகளை வேகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிகம் கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது சுபமான, சிறிதேனும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, பணப்பிரச்சனைகளை மூழ்கடிக்கக்கூடிய நல்ல ஒரு வரவு இந்த குருவுடைய இந்த வரவு பெயர்ச்சி. வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். விருச்சிகம் ராசி சனி பெயர்ச்சி 2020. நீண்ட நாளாக இந்த விருச்சிகத்தில் 7.5 சனி ஆட்டி படைத்து உங்களுக்கு வந்து மன நிம்மதியை குலைத்து, உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்து, வேலையில் பிரச்சனைகளை கொடுத்து, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், தொழிலில் வந்து நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தின சனி விலகும் நேரம் 2020 ஜனவரி 24. இனி சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், சகாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம், விருச்சிகத்துக்கு சனி டோட்டலாக அந்த ராசிக்கு ஒரு வீடு முன், அந்த ராசிக்கு ஒரு வீடு பின், 3 இடங்களையும் கடந்து உங்களை விடுவித்து உங்களை விட்டு விலகி செல்லும் ஒரு காலம் இந்த விருச்சிகத்துக்கு 2020. சனியுடைய பெயர்ச்சி சகாயங்களை அதிகரிக்கும். எப்படிலாம் அதிகரிக்கும், நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் அடையும், தொழிலில் வந்து நீங்கள் நினச்சபடி ஒரு சாதனையை படைக்க வைக்கும், நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து மாட்டீங்களோ இப்போ அந்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையும். சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் உதவி செய்யாதவங்க கூட இந்த முறை உதவி செய்ய தேடி வருவாங்க, நட்புறவு நல்லபடியாக அமையும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும், அதுக்கு ஆதரவான மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு அடிப்படையில் உண்டு. 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் அதிபதியான சனி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 3வது இடத்திலேயே ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருப்பது பயணங்களில் வெற்றி கொடுக்கும். விருச்சிகம் இதுவரைக்கும் தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், அதுலேயும் குறிப்பாக 30 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டங்களை தீர்த்து கொடுத்து ஒரு வேலையை கொடுக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை கடகம், அந்த கடகம் பாக்கிய வீடு. அப்போ விருச்சிக ராசினா என்ன அர்த்தம், சந்திரன் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு சந்திரனுடைய வீட்டிலேயே சனியுடைய பார்வை பதிக்கிறதுனால பாக்கியங்களை கொடுப்பார், வரவுகளை கொடுப்பார், உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த தடைகளை விலக்கி கொடுவார் அப்படின்றது அர்த்தம். திருமண வாழ்க்கை இதுவரைக்கும் நிறைய சோதனைகளையும் வழக்குகளையும் பிரிவினைகளையும் கசப்புகளையும் அனுபவித்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த முறை அந்த குடும்ப பாவத்திலிருந்து சனி விலகும் காலம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடும், பஞ்சாயத்து மூலயமா சமாதானம் அடையும், அல்லது பெரியவங்களுடைய பேச்சுவார்த்தைகளால் மனம் வந்து மாற்று வழியை வந்து தேட ஆரம்பிச்சிடும், ஒரு நிம்மதி ஏற்படுத்தும், ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறதுக்கெல்லாம் நல்ல சான்சஸ் கொடுக்கும். கசப்பான வார்த்தைகளால் வந்து குடும்பம் பிரிஞ்சிருது, இனி இனிப்பான வார்த்தைகளால் கூடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு ஒரு ஃபேமிலியாக நடக்கக்கூடிய பலன்கள். இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய பேர் உடல் உபாதைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு விபத்துகள் நிறைய நடந்திருக்கு, அந்த விபத்துக்களால் குறிப்பாக கால் பகுதிகள் அடிபட்டிருக்கு,
இதெல்லாம் இந்த சனியுடைய பெயர்ச்சி காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். இனி ஆரோக்கியமும் உங்களுடைய தேக புஷ்டியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து தன வரவு, இது வரைக்கும் தன வரவு வந்து ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க, தண்ணி பத்தாமல் சொட்டி சொட்டி ஒரு தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது மாதிரி, நமக்கு தண்ணி போதுமான அளவுக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்காது போல, இந்த சனியுடைய இந்த விலகல் உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு, ரெண்டாம் இடத்துல தேவையான தனவரவு கிடையாது, போதுமான அளவுக்கு பணம் இல்லை, மாதம் மாதம் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறைக்காக அடுத்தவங்கிட்ட கையேந்தவுடைய நிலைமை, இதெல்லாம் கொடுத்த சனி இனி வந்து அந்த தன வரவில் உள்ள தடங்களை விலக்கி கொடுக்குறார். எங்கெல்லாம் பேமெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினாக எங்கெல்லாம் பேமெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதெல்லாம் வந்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். விருச்சிகத்திலேருந்து சனி விலகும் காலம் தொழில் செய்கிறவங்க, கன்சல்டனாக இருக்கிறவங்க, அல்லது அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தடைகளாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தோல்வியில் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவமானங்களாக இருக்கும், நஷ்டங்கள் ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் முடிகிற ஒரு காலம் தான் இந்த 2020 சனியுடைய பெயர்ச்சி. அப்போ சனி விருச்சிகத்துக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்லும் ஒரு காலம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு கிடையாது, நல்ல ஒரு ஆதரவு கிடையாதுன்னா, இந்த முறை ஒரு ஆதரவான ஒரு அழைப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். சனியுடைய பார்வை வந்து மீனத்தில், 5ஆம் இடத்தில் சனி பார்வை பதிந்தால் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள், அதன் வழியில் நீங்கள் விதைத்த விதைகள் அறுவடை செய்யும் ஒரு காலம் இந்த 2020. ஸோ 2020 சனியுடைய இந்த மீன பார்வை, மீன ராசியில் சனியுடைய பார்வை உங்களுக்கு புனர்ஜென்மத்தில் செய்த விதிகளின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நல்ல மனிதர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சனியுடைய பார்வை கடகத்தில் பிரயாணங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை சுமூகமாக தீர்த்து நல்ல வரவை கொடுக்கும். இது வரைக்கும் விற்க முடியாத சொத்துக்களை விற்க முடியும், இது வரைக்கும் வராத பணம் தேடி வரும், இதுக்கு மேலே முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு வழியை காமிக்கும். இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். சனியுடைய பார்வை துலாமில் இருக்கிறதுனால பிரயாணங்கள் நிறைய உண்டாகும், கொஞ்சம் அலைச்சல் கூட கொடுக்கும், ஆனால் அனைத்தும் சுபமாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு அலைச்சலாக இருக்கும். இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. அதிகப்படியாக ஒரு ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தான் கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கிற ஒரு ராசி. ஏன்னா காலப்புருஷனுக்கே அது 8வது ராசியாக இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த சனி இந்த விருச்சிகத்தை ஆட்டி படைத்து பல சிரமங்களை கொடுத்து பல நெருக்கடிகளை கொடுத்து விலகும் நேரம், தயாராக இருங்கள், நன்மைகள் தேடி வரும் காலம், இறை வழிபாடோட முன்னேற்ற பாதையில் போங்க. வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். விருச்சிகம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிகம், ரொம்ப நல்ல செய்தியாக நான் சொல்கிறேன், 2020 டெஃபினட்டாக இது வரைக்கும் 7ரை சனியில் பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் பயங்கர பாதிப்புகள் நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு கடன், எல்லாருக்கும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு, நிறைய பேருக்குன்னா பர்சன்டேஜ் கூட. அதே மாதிரி விருச்சிக ராசி கொஞ்சமாவது கடன் தொந்தரவு, தொழிலில் நஷ்டங்கள், மன வருத்தங்கள், மன காயங்கள் இதெல்லாம் நடந்த ஒரு காலம் விருச்சிகமுக்கு இந்த லாஸ்ட் 7 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சொல்கிறோம். ஸோ 2020 ஒரு புத்தாண்டு வந்திருக்கு, இப்போவாது நிம்மதி இருக்குமானா, டெஃபினட்டாக இருக்கும். விருச்சிகமுக்கு பெரிய லக் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் குரு உங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை, இன்னைக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், அது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் உண்டு. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும். உங்களுக்கு இந்த சோர்ஸ் என்னென்னா குருவுடைய இந்த செகண்ட் ஹவுஸ் பொசிஷன் ஃபேமிலி மொத்தம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்கு, அதேமாதிரி நல்ல வேலை, வருமானம், வாழ்க்கை உயர்வு, பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், நியூ ஜாப், நியூ சேஞ்ச் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. சனி 3ஆம் இடத்துல சகாயங்கள், ஃபேவர்ஸ், சப்போர்ட், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த விருச்சிகத்தை ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 பெஸ்ட் இயர். கான்ஃபிடன்ஸ் சரியாக வரும். இது வரைக்கும் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து வேலையில் வந்து ஒரு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 7 வருஷமாக ஒரே லெவலில் இருக்கேன், மேனேஜராக ஜாயின் பண்ண அதே மேனேஜர் தான், நோ சீனியர் மேனேஜர், நோ ஜென்ரல் மேனேஜர், நோ ப்ரொமோஷன், நத்திங், சேம் சேலரி, சேம் பேக்கேஜ்.
இந்த வருஷம் 2020ல் அதுக்கு முன்னாடியே கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 2020ல் ஷுவராக நல்ல ஒரு வளர்ச்சிகளுக்கு இந்த குரு சனியுடைய ஆதிக்கம் வலுவடையும், வலு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. டெஃபினட்டாக அது விருச்சிகமுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ். இதில் விருச்சிகமுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட, இப்போ இந்த வருஷத்தை ரெண்டாக பிரித்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கோள்களுடைய நகர்வு நெக்ஸ்ட் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட். ஸோ ஸ்கார்பியனுக்கு கெரியரில் ஒரு ஸ்ட்ராங் இயராக நம்ம 2020 ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எதர் தட் மேபி அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ், ரெண்டுத்துக்குமே இது வரைக்கும் ஒத்துக்காதவங்க ஒத்து வருவாங்க, எதிர்ப்பு தெரிவித்தவங்க பச்சை கொடி காட்டுவாங்க. அண்டு அரேஞ்ச் மேரேஜில் இது வரைக்கும் நல்ல வரன், அது பெஸ்ட் கம்பேட்டிபிலிட்டிக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அழகாக இந்த கைக்கு இந்த கை தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு பலன் உண்டு. குழந்தை பாக்கியம் திருப்தி, கல்யாணம் ஆயிடுச்சு மேரேஜ் குழந்தை இல்லை நினச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருப்தி. ஆரோக்கியம், நிறைய பேர் எதிர்த்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விபத்து நடந்திருக்கு, அதனால் நிறைய ஒரு தொய்வு நிலை சறுக்கல்கள் அதெல்லாம் உடனே ரெக்கவரி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விருச்சிகம்க்கு. அடுத்தது கடன் பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் ஏகப்பட்டதை வாங்கி, தொழில நஷ்டத்தினால கடன், வேலை இல்லாததுனால கடன், கல்யாணத்துக்காக வாங்கின கடன், ஏதோ ஒரு ஐடியாவில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தப்பாக போய் முடிச்சு அந்த மாதிரி கடன், கடன் இந்த பக்கம் கடன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அது பே பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கோள்களுடைய நகர்வுகள் வேலை செய்யும். சி ஓ, நீங்கள் வந்து ஒரு 7 வருஷத்தில் கடன் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க, ஒரே நாளில் கடன் அடைஞ்சிடாது. அந்த கடன் அடையிறதுக்குள்ளான ஒரு ஒரு பாசிட்டிவ் ரூட் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது 2020. அப்போ கடனை வந்து இப்போ நீங்கள் 10 லட்சம் கடன் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, இப்போ 10 லட்சத்தையும் ஜனவரி மாதம் வந்தோடனே அடைச்சிட முடியுமா? நான் அப்படி அடைக்க முடியாது. அதை அடைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, எஸ் என்கிட்ட இன்கம் வந்துச்சு நான் ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறேன், ஸ்லோவாக நான் அடைச்சிட்றேன். அந்த ஒரு சோர்ஸை வந்து விருச்சிகம் கொடுக்குது. பெண்டிங், நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெண்டிங் பெண்டிங் பெண்டிங், பேமெண்ட் கலெக்ட் ஆகல, கொடுத்த காசு வரல, அது வரல, இப்படி வரல, இதெல்லாம் வசூலாகும். அதெல்லாம் இந்த விருச்சிகமுக்கு வந்து இப்போ ஃபேவரபுளாக உண்டு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்கார்பியன், இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது ஆனால் நிறைவேறல. ரொம்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு வயசுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதுவும் நிறைவேறும். மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு சொன்னபடி டிகிரியை முடிக்கலாம், சொன்னபடி வெளிநாட்டில் போய் படிக்கலாம், சொன்னபடி வேலையை போய் வாங்கலாம், இந்த பலன் மாணவர்களுக்கு உண்டு. அப்போது திருமணம், ஸ்டூடெண்ட்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, மணி ப்ராப்ளம், கரியர், ஓவராலாக நீங்கள் பாருங்கள் விருச்சிகம் ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ், கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு சில தசாபூதிகள் நல்லா இருக்கும், நல்லா இருக்காங்க, நம்ம அந்த எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ராசி பிரகாரம் கோள்கள் தொடர்ந்து கொடுத்தாலும் லக்கண பிரகாரம் தசாபூதி பலன் நல்லா இருக்காங்க. ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் 2020 விருச்சிகம் a very good luck here. Best wishes.